ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சசிரேகா. இங்கே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்து என்னுடைய பர்சனல் நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி, மேம் எப்போ மேம் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவீங்க, அனௌன்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து ஒரு 10 பேர்கிட்ட எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. நானும் வந்து அதுதான் யோசிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் இந்த வாட்டி வந்து சூப்பராக கொடுக்கணும், நிறைய பேருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய எதிர்பார்த்தேன். பிகாஸ் ஒரே ப்ராடக்ட் கொடுக்கறது வந்து எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ க்ரையான்ஸ் மட்டும் கொடுத்தாக்கா அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நிறைய பேப்பர் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதுக்கு தான் டிலே ஆகிடுச்சு. மேபி ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போது நீங்கள் எதிர்பார்த்த கிவ்அவே வந்து என்னென்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிவ்அவேக்கு வந்து இது என்னென்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும், அதே நேரத்தில் வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ண சொல்லணும். யார் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, யார் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து போகுது. இது என்னென்ன கிஃப்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து கிளிட்டர் ஷீட்ஸ் வந்து 2 கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் பேப்பர் வந்து 10 கலர் பேப்பர்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பேப்பர். அதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1, 2, 3, 4 கலர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா different types of papers, இது pattern papers மாதிரி. இந்த பேப்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஷீட் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிரே பேப்பர்னு சொல்லுவாங்க, இந்த டெக்ஸ்சரே வந்து செமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பர். அதுக்கப்புறம் வந்து கிளே மோல்டிங், இது வந்து எல்லாருக்கும் ஒன்று ஒன்று. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு யார் ஜாஸ்தியாக ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களிலேருந்து ஒரு 5 மெம்பர்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க போகிறேன். 5 மெம்பர்ஸ்க்கும் இது எல்லாமே அப்ளிகபிளாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மந்த்துக்கு இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். 1 மந்தில் வந்து நீங்கள் யாராருக்கு எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே. அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு ஆள் இருக்கீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலிக்குள்ளாரையே வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அது வந்து நான் போன வாட்டி நான் பார்த்துருக்கேன், அதை அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. அது ஃபேமிலிக்குள்ளாரையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் வந்து தனித்தனியாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்குள்ளாரையே வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படி கிடையாது. தனித்தனியான பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. 9940101436 இந்த நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிவ்அவேக்காக கேட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் இது தான். இதில் வந்து நிறைய பேர் வந்து சில பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்து கொஞ்சம் ஆட் ஆன் ஆகும். அது என்ன கிஃப்ட்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சுட்டு நான் வந்து ஆட் ஆன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும்ல அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கிவ்அவே கிஃப்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி இல்லாமல் பேப்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸு அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும். மோல்டிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கொடுக்கறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும், வாங்கினாலும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும்